அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்க வீதி போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டீங்களே ஒரு வாய்ஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரருக்கு வந்து மூணு வயசு தாங்க ஆகுது பெங்களூரில் வசிக்கிறாரு சரியாக பேசக்கூட வரல அந்த குழந்தைக்கு ஆனால் அவங்க பேரண்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க சார் நீங்கள் ரெண்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றத கேட்கவே இல்லை என் பையன் வந்து அதை கேட்டுட்டு தான் சாப்பிடுவான் தூங்குவான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் திருப்பியும் நீங்கள் இன்ட்ரோ போடுங்க அப்படின்னு இதை கேட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ரசிகர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரசிகர் கிடைக்கிறது கஷ்டந்தாங்க இன்னமும் நிறைய ரசிகர்கள் வந்து பழைய இன்ட்ரோ போட சொல்லியிருந்தேங்க என்னுடைய குட்டி ரசிகர்களுக்காகவும் மற்ற ரசிகர்களுக்காகவும் திருப்பி பழைய இன்ட்ரோவோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா செடி கொடிகளுக்கு தேவையான முதன்மை சத்துக்களான என்பிகே ஃபெர்டிலைசர் இதை வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சுலபமாக செலவில்லாமல் தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை தயாரிக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரி ஓகே இந்த என்பிகே ஃபெர்டிலைசரை எப்படி தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க ஓகேங்க இப்போ என்பிகே ஃபெர்டிலைசருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம் டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கங்க இதில் நைட்ரஜன் சத்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அடுத்தது பொட்டாசியம் சத்துக்கான பொருள் என்ன அப்படின்றத பார்த்தலாம் வாழைப்பழத்தோல் இந்த வாழைப்பழத்தோளில் பொட்டாசியம் சத்து நிறையவே இருக்குதுங்க நீங்கள் வாழைப்பட தோல் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நம்ம வாழைத்தண்டு இருக்குது பார்த்திங்களா அதோடைய தோல் இருக்குது பாருங்க அது கூட எடுத்துக்கலாம் அதுலேயும் பொட்டாசியம் சத்து இருக்குது ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பாஸ்பரஸ் சத்துக்குண்டான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்குடைய தோலில் வந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து நிறையவே இருக்குதுங்க இந்த உருளைக்கிழங்கு தோலை ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு தோல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெள்ளரி தோல் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நிறைய பாஸ்பரஸ் இருக்குது அதை விட்டிங்கனாக்கா அடுத்தது வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா அதோடைய தோலில் கூட பாஸ்பரஸ் சத்து இருக்குது ஆரஞ்சு பழத்தோலில் கூட இருக்குது இதில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ என்பிகே மூணு உண்டான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு இது வந்து பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் வீட்டில் வந்து வாழைத்தண்டு பொரியல் அதனால் அந்த தண்டோடைய தோல் வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுவும் ஒரு கைப்பிடி இப்போ நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம் அந்த டீ தூள் பார்த்தீங்களா அது மட்டும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இதை ஒரு அரை கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம கரைசல் சீக்கிரமாக நொதித்து ரெடியாகிறதுக்காக இப்போ அஞ்சு லிட்டர் அளவு தான் நம்ம தயாரிக்க போகிறோம் அஞ்சு லிட்டர் அளவு ஒரு பாட்டில் ஒன்று எடுத்துக்கங்க மூடி உள்ள பாட்டிலாக எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பாட்டரில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஃபுல்லாக முழுகிற அளவு தண்ணீர் ஊற்றணும் இதில் வெள்ளம் போகிறதுனால சீக்கிரமாக நொதித்தல் தன்மை ஏற்பட்டு இந்த கரைசல் வந்து ரெடி ஆகிடுங்க இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சிலிருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் ஆகும் அது வரைக்கும் நம்ம நிழற்பாங்கான இடத்துல வச்சுருக்கணும் தினமும் இரண்டு வேலை வந்து இதை நல்லா கலக்கி விடணும் அப்படி இல்லைனாக்கா நல்லா குளிக்கி விட்டாலே போதும் உங்களுக்கு கரைசல் வந்து சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த கரைசலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த நொதித்தல் தன்மை ஏற்பட்டு அது ரெடியாகிறது பப்புல்ஸ் வர்றது எல்லாமே வந்து நேராகவே வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்க இப்போ கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏழு நாட்கள் ஆகிடுச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி தான் வந்து இருக்கும் இந்த கரைசலை நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னாக்கா இதை நம்ம இலைகள் மேலேயும் தெளிக்கலாம் என்பிகே ஃபெர்டிலைசர் அப்படின்றது என்பிகே சத்துக்கள் இலைகள் மூலயமாகவும் கிடைக்கும் வடிகட்டிட்டு அந்த கசடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்துட்டு கீழே இருக்கிற மரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வேறு கடையில் மண் தோண்டி அதை வந்து புதைச்சி விட்டுடுங்க இப்போ இந்த கரைசில் நம்ம செடியோடைய வேர் பகுதிக்கு எந்த ரேஷியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் இது வந்து மரமாக இருக்குது பெரிய மரமாக இருக்குதுனாக்கா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் அந்த ரேஷியோவில் கொடுக்கலாம் சின்ன செடிகள் தோட்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒன் இஸ்டு டன் அந்த ரேஷியோவில் கொடுக்கலாம் அந்த ஒன் இஸ்டு டன் ரேஷியோவையே எடுத்து நம்ம இலைகள் மேலே தெளித்து விடலாம் அதாவது ஒரு லிட்டர் இது இருந்ததுனாக்கா பத்து லிட்டர் அளவு தண்ணீர் கலந்து நம்ம செடியோடைய இலைகள் மேலே தெளித்து விடலாம் இந்த கரைசில் மாதம் ஒரு முறை உங்கள்கிட்ட இந்த பொருட்கள்லாம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ சேகரித்து வச்சுருந்து மாதம் ஒரு முறை தெளிக்கலாம் வேர் பகுதியிலையும் ஊற்றலாம் இதை கொடுக்கறதுனால இயற்கையான என்பிகே ஃபெர்டிலைசர் நம்ம செடிகளுக்கு கிடைக்குது நீங்கள் காசு கொடுத்து அதாவது கெமிக்கல் உரங்கள் எதுவுமே வந்து வாங்க தேவையில்லை இந்த கரைசில நம்ம கொடுக்கறதுனால காய்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய காய்கள் அதிக காய்கள் பூக்கள் உதிராமல் செடிகளுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது முக்கியமாக நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இந்த மூணு சத்துக்கள் தான் முதன்மை சத்துக்கள் இதை வந்து ஒரே கரைசல்ல நம்ம கொடுக்கறதுனால உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிகள் இந்த வெயில் காலத்துலேயும் நிறைய பூக்கள் நிறைய காய்கள் காய்க்கும் அப்புறம் என்னங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த என்பிகே ஃபெர்டிலைசரை தயாரித்து உங்கள் தோட்டத்துக்கு கொடுத்து பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டிங்க நல்ல அறுவடையை ஈஸியாகவே எடுத்துருவீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்